மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனம் என்பது மனிதனின் உளவியலிலும் உடல் இயங்குவியலிலும் ஓர் மர்ம தேசம். அலைவாயும் மனதிற்கும் அதனால் அலைக்கழிக்கப்படும் மனிதனுக்குமான தொடர்பு முடிச்சுக்களை தொட்டு பார்க்கும் முயற்சியே சிந்தனை செய் மனமே எனும் இக்காணொளி தொடர். வாருங்கள் அன்பர்களே, இனி மனம் எனும் மந்திர சாவியை கையில் எடுப்போம். மனதின் படிக்கட்டுக்கள். பாதி தெய்வம் மீதி மிருகம். மனிதனின் மனம் செயல்படும் ஒவ்வொரு தருணங்களிலும் 10 படி நிலைகளில் மனம் பயணிப்பதாக கண்டறிந்து அதனை மனதில் 10 படிக்கட்டுக்கள் எனும் கருத்தாக்கத்தில் வேதாத்திரிய கோட்பாடு விவரிக்கின்றது. இதன்படி மனமானது உணர்வு எனும் முதல் படிக்கட்டில் தொடங்கி முடிவு எனும் 10வது படிக்கட்டு வரை சென்று பயணம் நிறைவாகின்றது. இதில் உணர்வு, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம் எனும் 7 படிக்கட்டுக்கள் மனதின் பழக்கப்பதிவு அடிப்படையில் முதல் அடுக்கிலும், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு எனும் 3 படிக்கட்டுக்கள் மனதின் பகுத்தாயும் 6வது அறிவின் அடிப்படையில் 2வது அடுக்கிலும் அமைகின்றன. மனதின் இந்த படிக்கட்டு பயணத்தை ஒரு எளிமையான எடுத்துக்காட்டில் காண்போம். ஒரு மனிதனுக்கு நா வறட்சி ஏற்பட்டு தாகம் எனும் உணர்வு முதல் படியில் எழுகின்றது. 2ம் படியில் அதன் தேவை தண்ணீர் என்பதை அறிகிறான். 3ம் படியில் முயற்சி மூலம் தண்ணீரை தேடுகின்றான். 4ம் படியின் செயலாக தண்ணீரை குடிக்கின்றான். தாகத்திற்கு தண்ணீர் குடித்ததால் 5ம் படியின் விளைவு தாகம் தீர்ந்தது. தாகம் தீர்ந்ததால் 6ம் படியில் மகிழ்ச்சி எனும் அனுபவம் வாய்க்கின்றது. இப்படி 6ம் படி வரை இவனுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் 7ம் படியில் அனுபவமாக சேர்கின்றது. இவைகளையே முதல் அடுக்கின் பழக்கப்பதிவு எனச் சொல்கின்றோம். இப்பொழுது இதனை அப்படியே ஒரு நாய்க்கு பொருத்தி பார்ப்போம். ஒரு நாய்க்கு முதல் படிக்கட்டான தாகம் என்ற உணர்வு எழுந்தவுடன் அந்த நாயும் தண்ணீரை தேடி குடித்து தாகம் தீர்த்து கொள்ளும். அதனுடைய பயணத்தில் தாகம் எனும் உணர்வு நிலையில் முதல் படியில் தொடங்கி தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம் எனும் 7 படிக்கட்டுகளிலும் ஏறி வருவதை பார்க்கின்றோம். முதல் அடுக்கிலான மனதின் பழக்க பதிவுகளை அடிப்படையாக கொண்ட எடுத்துக்காட்டில் கூறப்பட்ட 7 படிக்கட்டுகளின் பயணத்தில் நாயும் மனிதனும் ஒரே மாதிரியான மனநிலையிலேயே செயல்பட்டு உள்ளனர். அப்படியானால் நாயும் மனிதனும் ஒன்றா எனும் கேள்வி எழுகின்றது. 5 அறிவுடன் செயல்படும் பழக்க பதிவின் 7 படிகளுடனேயே மனிதன் தன் பயணத்தை முடித்து கொண்டு 6வது அறிவிலான அடுத்த நிலை படிக்கட்டுக்கு செல்லவில்லையானால் விலங்கின பதிவுகளிலேயே சிக்குண்டு கிடக்கும் இந்த மனிதனுக்கும் நாய்க்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. ஆனால் சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட மனிதன் சில தருணங்களில் விலங்கின பதிவுகளுடன் நின்று போனாலும் பல தருணங்களில் பகுத்தறிவுடன் செயல்படுகின்றான். மேற்சொன்ன எடுத்துக்காட்டில் கூட மனிதன் தன் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக நாயைப் போல எந்த தண்ணீரையும் எப்பொழுதும் எங்கேயும் குடிப்பதில்லை. தனது குடிதண்ணீரை பற்றி மனதளவில் ஆராய்ச்சி செய்து தெளிவான முடிவெடுத்து மனதில் பதிந்து வைத்திருக்கின்றான். இதுவே விளக்க பதிவின் படிக்கட்டில் 8ம் படியாக ஆராய்ச்சியும், 9ம் படியாக தெளிவும், 10ம் படியாக முடிவும் அமைந்து அவனை 6 அறிவு கொண்டு மனிதனாக விலங்குகளிலிருந்து உயர்த்தி பிடித்திருக்கின்றது. விலங்குகளுக்கு இந்த 2ம் நிலை படிக்கட்டுக்களை இறைவன் அளிக்கவில்லை.
இப்பொழுது இந்த எடுத்துக்காட்டின் அடிப்படையில் மனிதனின் மனம் பற்றிய பொது கருத்திற்கு வருவோம். மனிதனின் பாதி மனதில் குடிகொண்டிருக்கும் தெய்வீக பண்புகள் பதாளத்தில் தள்ளப்பட்டு மீதி மனதில் தொடரும் மிருக குணம் மேலோங்கினால் அவன் பேசத் தெரிந்த மிருகமாகின்றான். அவ்வாறின்றி அவன் தனது மனதில் எழும் எண்ணம், சொல், செயல் ஆகியவைகளை ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு எனும் மனதின் படிக்கட்டுகளில் பயணிப்பதன் மூலம் தெய்வீக பண்புகளுடன் உயர்ந்த மனிதனாகலாம். ஆயினும் சமூகத்தில் சிலர் பல தருணங்களிலும் விலங்கின பதிவுகளிலேயே சிக்குண்டு வீதிகளில் வளம் வருவதை காண்கின்றோம். மனிதனின் சொல்லுக்கும் செயலுக்கும் எண்ணமே ஊற்றுக்கண். அதனால்தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம் என்கிறது வள்ளுவம். எனவே நமது எண்ணம், சொல், செயல் ஆகியவைகளை மனதின் இரண்டாம் நிலை படிக்கட்டு பயணத்தில் செலுத்தி எண்ணங்களை ஆராய்ந்து இனிய சொற்களை பேசி ஏற்றமிகு செயல் விரிந்து குணநல பேருடன் கூடி வாழ்வதே நமது கொள்கையாக இருக்கட்டும். நன்று நண்பர்களே, மீண்டும் ஒரு சிந்தனை செய் மனமே காணொளி தொடரில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.